Situation 2. Suppose you want to write a 4-digit numbers using the digits 3, 6, 9 and 5. இப்ப வந்து நீங்க 4-digit number எழுதணும்னு நினைக்கிறீங்க. இந்த 4 நம்பரை வச்சு 3, 6, 9, 5 என்ற 4 நம்பரை வச்சு எழுதணும்னு நினைக்கிறீங்க. What are the possible numbers you can write using each digit exactly once? So, இது எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணி 4-digit numbers எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரெடி பண்றதுக்கு. அதுக்கு வந்து நம்ம இப்ப சிஸ்டமேட்டிக் இதுவை ஃபாலோ பண்ண போறோம். If you list random ரேண்டம்லி கண்ணா பின்னா நீங்களா சஜஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படிலாம் சஜஸ்ட் பண்ணலாம், 9365, 3695, 5639 இந்த மாதிரி நீங்களே சொல்லிட்டே போலாம். ஆனா எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது, அது வர நம்ம கிராஸ் செக் பண்ணணும். அதனால சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் படி போனோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். If you list randomly, and so on, you may not write all the possibilities. So, எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோமான்னு கரெக்டா சொல்ல முடியாது. So, write in the ascending order. So, ascending orderல நம்ம இப்ப எழுத போறோம். All numbers beginning with 3. So, 3 மட்டும் முதல்ல வச்சுக்கிட்டு 3 வச்சு எல்லா நம்பர்ஸும் எழுத போறோம். Fix next digit and change the other 2 digits we get. So, 3, 5 மட்டும் நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்க போறோம். அடுத்த 2 டிஜிட்ட மட்டும் மாத்த போறோம். So, 3, 5 ஃபிக்ஸ்டா வைக்கும் போது 6, 9 வரலாம், 9, 6 வரலாம். சோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ 5 எடுத்துருங்க, அடுத்து 6 போட்டுக்கோங்க. 3, 6 வந்து ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. அடுத்தது 5, 9 ஆவும் இருக்கலாம், 9, 5 ஆவும் இருக்கலாம். அடுத்தது 9 வந்து போட்டுக்கோங்க பக்கத்துல, 3க்கு அப்புறம் 9 போட்டுக்கோங்க. இது ரெண்ட ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. 5, 6 ஆவும் இருக்கலாம், 6, 5 ஆவும் இருக்கலாம். சோ இதுல இருக்கிற பாசிபிலிட்டி எல்லாமே எழுதியாச்சு. ஓகேவா? இதே மாதிரி இப்போ அடுத்தது 5க்கு. 5 முதல்ல ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும், எல்லாத்துக்குமே 5 தான் ஃபிக்ஸ்டு. இப்ப செகண்ட் டிஜிட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். முதல்ல 3 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சோ 5, 3 வைக்கும் போது 6, 9 பேலன்ஸ் இருக்கு. 6, 9 போடலாம், 9, 6. சோ இதோட பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. சோ 3 எடுத்துருங்க இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல 6 போட்டுக்கோங்க. So 5, 6, 3, 9, 5, 6, 9, 3. அதே மாதிரி திரும்ப 5, 9, 3, 6, 5, 9, 6, 3. அதே மாதிரி இப்ப நம்ம 6க்கு எழுத போறோம். சோ முதல்ல நான் 6 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஃபுல்லா நான் 6ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் ஃபிக்ஸ் பண்ண போறது 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ 6, 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சோ பேலன்ஸ் இருக்கிறது 5 இருக்கு, 9 இருக்கு. அடுத்தது 6, 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதையே வேற என்ன முறையில எழுதலாம்? 9, 5 எழுதலாம். அடுத்தது சோ 6, 3 ஆரம்பிக்கிற எல்லா நம்பரும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் 3க்கு பதிலா இப்ப 5 எடுத்துக்கிறேன். 6, 5 அப்போ 3, 9 பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 6, 5 பேலன்ஸ் இருக்கிறது 9, 3. அடுத்தது 5 எல்லாம் முடிஞ்சிச்சு. சோ 6 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், அடுத்தது பேலன்ஸ் நான் விட்டது 9 மட்டும் தான். சோ 9 எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற நம்பர்ஸ் 3 இருக்கு, 5 இருக்கு. சோ 6, 9, 5, 3. சோ இப்படிதான் எழுதணும். அடுத்தது ஆல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 9. சோ 9 மட்டும் நான் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறேன். அடுத்த டிஜிட் நான் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ 9, 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 5ம் 6ம் இருக்கு. அடுத்ததும் 9, 3. சோ 6, 5 எழுதலாம். அத அடுத்தது 9க்கு அப்புறம் நான் 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3, 5 எழுதலாம். அடுத்தது 9, 6. இதே 5, 3 எழுதலாம். அடுத்தது 9க்கு அப்புறம் நான் விட்டுட்டது 3 கவர் பண்ணிட்டேன், 6 கவர் பண்ணிட்டேன். சோ 5 தான் விட்டுட்டேன். சோ 9, 5. சோ 3, 6 எடுத்துக்கலாம், 9, 5, 6, 3 எடுத்துக்கலாம். சோ மொத்தமா நமக்கு எவ்வளவு வருது? இதுல 6 கிடைச்சிருக்கு, 6 காம்பினேஷன். இதுல 6 காம்பினேஷன், இதுல 6 காம்பினேஷன், இதுல 6 காம்பினேஷன். மொத்தமா 24 காம்பினேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. 6+6+6+6 வந்து 24 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு.